லைஃப் மாறப்போகுது ஜெ. இனிமே 8 மணி நேரம் தூக்கம் இல்ல, லேட் நைட் மூவிஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிஸும் இல்ல. ரொம்ப சரியா சொன்ன. நம்ம குழந்தையோட ஃபியூச்சருக்காக இனிமே ஹாலிடேஸ் இல்ல, ஷாப்பிங் இல்ல, வீண் செலவுங்கற பேச்சே இல்ல. ஆனா நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் ஏற்கனவே செக்யூர்டா இருந்தா? நிஜமாவா? நான் அப்பா வாயிருக்கீங்க, சன்னியாசி இல்ல. வாழ்க்கைய விடுவேன், ஹாலிடேஸ் விடுவேன். ஸ்மார்ட்டான உங்களுக்கு பிரையாரிட்டி கிளியரா இருக்கு, மத்ததெல்லாம் அப்புறம்தான். புது வரவிற்கு முன்பு எல்ஐசி. வணக்கம், நான் என்எஸ்ஓல இருந்து சர்வே பண்ண வந்தேன். வாங்க. மது, உனக்கு என்எஸ்ஓ பத்தி தெரியுமா? ஆமா தெரியும். என்எஸ்ஓவோட வேலை வீடு வீடா போய் உடல் நலம், கல்வி, வீட்டு செலவு, விவசாயம், வேலை, வேலை வாய்ப்பின்மை போன்ற சமூக பொருளாதார விஷயங்களை சர்வே செய்வதுதான். ஆமா, அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சர்வே தொடர்பான உங்க அடையாளம் ரகசியமா வைக்கப்படும். என்எஸ்ஓ சர்வே இந்திய அரசின் வளர்ச்சி மற்றும் நலச்சட்டங்கள் மற்றும் திட்டங்களை உருவாக்குவதில் பயன்படுத்தப்படும். குட். அதனால நாங்க உங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒளிவு மறைவு இல்லாம சரியான பதில சொல்லுவோம். வளர்ச்சியில் பங்கு பெறுங்கள். என்எஸ்ஓவுக்கு சரியான விவரங்களை அளியுங்கள். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ், இந்திய அரசு. உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று COVID-19 தாக்கம், உலகெங்கிலும் 10,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, சீனாவில் கட்டுக்குள் வந்தது கொரோனா வைரஸ், உலக அளவில் பல நிகழ்ச்சிகள் மாநாடுகள் தள்ளிவைப்பு, ஆப்கானிஸ்தானில் ராணுவ முகாம் மீது தாக்குதல், 24 பேர் உயிரிழப்பு, டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் தள்ளி வைக்கப்படுமா என்பது உட்பட பல செய்திகளை கொண்டுள்ளது இந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். COVID-19 தாக்கத்தின் உலகளாவிய புள்ளி விவரங்கள் அச்சமும் வருத்தமும் தருவதாக உள்ளன. இத்தொற்று நோயினால் உலகெங்கும் 10,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 2.5 லட்சத்திற்கும் மேலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கும் இங்கும் எண்ணாதபடி அனைத்து நாடுகளிலும் தனது கோர தாண்டவத்தை கட்டவிழ்த்து விட்டுள்ளது COVID-19. குறிப்பாக COVID-19 தொடங்கி பரவிய சீனாவில் 3,245 பேர் உயிரிழந்துள்ள நிலையில், அந்த எண்ணிக்கையையும் கடந்து இத்தாலியில் 4,000-க்கும் மேலானோர் உயிரிழந்துள்ளனர். COVID-19 தொற்று நோயினால் சீனாவிற்கு அடுத்தபடியாக மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது இத்தாலி. இங்கு 4,000-க்கும் மேலானோர் இத்தொற்று நோயினால் உயிரிழந்துள்ள நிலையில், ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல நாடுகள் தங்களது எல்லைகளை மூட முடிவு செய்துள்ளன. இந்நாட்டில் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்கிய பல மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் உயிரிழந்துள்ளனர் என்பது மேலும் வருத்தம் தரக்கூடியதாகும். கட்டுக்குள் அடங்காத நிலைமையை சமாளிக்க இத்தாலியில் இராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மேற்கு விர்ஜீனியா மாகாணத்தில் COVID-19 பாதிப்பு ஒருவருக்கு கண்டறியப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் உள்ள 50 மாகாணங்களிலும் நோய் தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் இந்நோயால் இதுவரை சுமார் 300 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் சுமார் 19,000 பேருக்கு நோய் பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவில் அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டாம் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். நோய் பாதிப்பு காரணமாக பொருட்கள் கிடைப்பதில் பற்றாக்குறை ஏற்படலாம் என்பதால் பெருமளவில் பொருட்கள் பதுக்கி வைக்கப்படுவதை அடுத்து அதிபர் இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் பொது இடங்களில் 50-க்கும் மேற்பட்டோர் குழுவாக கூடுவதற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பான நிகழ்ச்சிகளை 2 மாதத்திற்கு ஒத்திவைக்கவோ அல்லது ரத்து செய்யவோ பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் மட்டும் இதுவரை சுமார் 15,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டிலும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மருந்து மற்றும் உணவுப் பொருட்களை தேவைக்காக மட்டுமே வெளியே வருமாறு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்பெயின் நாட்டில் 15 நாள் அவசர நிலைமையை அந்நாட்டு அரசு பிரகடனம் செய்துள்ளது. வேலைக்கு போவதற்கு, மருத்துவ வசதி பெறுவதற்கு, உணவுப் பொருள் வாங்குவது தவிர எவரும் வெளியே வரக்கூடாது என தடை செய்யப்பட்டுள்ளது. அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்சஸின் துணைவியாருக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டில் அதிரடி நடவடிக்கையாக அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் அரசு மருத்துவமனைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்பெயினில் பள்ளி, கல்லூரிகள், வணிக வளாகங்கள் மூடப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் ட்ரான்கள் மூலம் மக்களின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஈரானில் இந்த தொற்று காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,500 கடந்துள்ளது.
ஈரானில் புதிதாக 113 பேர் கோவிட் 19 நோய் தொற்று காரணமாக உயிரிழந்தனர் என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மக்கள் வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து வீடுகளிலேயே தங்கி இருந்தால் நிலைமை மேம்பாடு அடையும் என்று ஈரான் சுகாதார அமைச்சக செய்தி தொடர்பாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் இந்நோய்க்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 450 அதிகரித்துள்ளது. மேலும் 900 பேருக்கு கூடுதலாக நோய் பாதிப்பு ஏற்பட்டு இதுவரை 5400 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே பொதுமக்கள் செலுத்த வேண்டிய எரிவாயு, மின்சாரம் மற்றும் அனைத்து வகையான கட்டணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் அறிவித்துள்ளார். அண்டை நாடான பாகிஸ்தானில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. அனைத்து பொதுத்துறை பல்கலைக்கழகங்களின் விடுதிகள் தனிமைப்படுத்துவதற்கான மையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கோவிட் 19 தொற்றினால் இதுவரை சுமார் 175 பேர் உயிரிழந்துள்ளனர். இங்கிலாந்து அரசியாரின் இருப்பிடம் லண்டன் பக்கிங்காம் அரண்மனையிலிருந்து வின்சர் கோட்டைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையே லண்டனில் அனைத்து உணவகங்களும் வெள்ளி அன்று மூடப்பட வேண்டும் என்று பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் அனைத்து விதமான மத கூட்டங்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல், குவைத், எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டுள்ளன. கோவிட் 19 தாக்கத்தை எதிர்கொள்வது குறித்து G20 நாடுகளின் தலைவர்கள் அடுத்த மாதம் விவாதிக்க உள்ளனர். இக்கூட்டத்தில் G20 நாடுகளின் நிதி அமைச்சர்கள், மத்திய வங்கி ஆளுநர்கள், சுகாதாரம், வர்த்தகம் மற்றும் வெளியுறவு அமைச்சக மூத்த அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படும். இதற்கிடையே சவுதி அரேபியாவில் உம்ரா புனித யாத்திரைக்காக வருகை தரும் பயணிகளுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இம்மாதம் 16 தேதி தொடங்கி அடுத்த 4 வாரங்களுக்குள் நாடு முழுவதும் உள்ள வழிபாட்டு தலங்கள் மூடப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அறிவித்துள்ளது. வளரும் உறுப்பு நாடுகளில் கோவிட் 19 பரவுவதை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி 6.5 பில்லியன் டாலர் நிதியுதவி அறிவித்துள்ளது. இதுகுறித்து இவ்வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வைரஸை எதிர்கொள்ள வளரும் நாடுகளில் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி பேசிய வங்கியின் தலைவர் அசகவா, கோவிட் 19 உலகளாவிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளதாகவும் இதை எதிர்கொள்ள தேசிய மண்டல உலகளாவிய நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன என்றும் கூறினார். உலகை ஒழுக்கும் கோவிட் 19 வைரஸ் ஒழிப்பு பணிக்காக உலக வங்கியில் கூடுதலாக 14 பில்லியன் டாலர் தொகையை ஒதுக்கியுள்ளது. இத்தகவலை வாஷிங்டனில் உலக வங்கியின் தலைவர் டேவிட் மால்பான் தெரிவித்துள்ளார். இந்த நிதியின் மூலம் 120 நாடுகளில் தொற்று நோயை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கோவிட் 19 தொற்று நோயை எதிர்கொள்ளும் அளவிற்கு தங்களது நாட்டில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லை என முதன் முதலாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஒப்புக்கொண்டுள்ளார். வடகொரியாவில் தற்போது வெளிநாட்டவரின் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நாட்டில் ஒருவர் கூட வைரஸினால் பாதிக்கப்படவில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள போதிலும் சர்வதேச சமுதாயம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே தெரிகிறது. மலேரியா எதிர்ப்பு மருந்துகள் மூலம் அனைத்து விதமான கோவிட் 19 வைரஸ் நோய்களை குணப்படுத்த முடியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மருந்துகள் தற்போது தாராளமாக கிடைப்பதாகவும் தற்போதைய வைரஸை குணப்படுத்த உடனடி சிகிச்சை துவக்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். மேலும் அமெரிக்காவில் உணவு மற்றும் மருந்து துறை புதிய மருந்தை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதிபர் தெரிவித்தார். அமெரிக்காவில் கோவிட் 19 பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்க சொகுசு கப்பல்களை தற்காலிக மருத்துவமனைகளாக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பை அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். சொகுசு கப்பல்களில் உள்ள அறைகள் சிகிச்சை வழங்குவதற்கு ஏதுவாக இருப்பதால் நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், பிரான்சிஸ்கோ உள்ளிட்ட துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் சொகுசு கப்பல்கள் மருத்துவமனைகளாக செயல்படும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். கோவிட் 19 தொடர்பான தகவல்களை சீனா உலக நாடுகளுடன் தெரிவிக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, இந்த வைரஸ் தொடர்பான தரவு தகவல் தொகுப்புகளை உலக நாடுகள் அனைத்திற்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவில் உள்ள நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு இது தொடர்பான விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் 19 நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று இலங்கை மக்களை அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் மீண்டும் ஊரடங்கை அமல்படுத்துவது பற்றி நாளை அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் சமூக இடைவெளி திட்டத்தை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று கோத்தபய ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார்.
இதற்கிடையே உலக மக்களுக்கு ஆறுதல் தரும் செய்தியாக கோவிட் 19 பரவ தொடங்கிய சீனாவின் ஊபே மாகாணம் ஊகானில் இருந்து ஆயிரக்கணக்கான மருத்துவ பணியாளர்களை திரும்ப பெற சீன அரசு முடிவு செய்துள்ளது. இது குறித்து பேசிய சீன அரசின் மருத்துவ பிரிவின் உயர் அதிகாரி, சீனாவில் தொற்றுநோய் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருப்பதாகவும், எனினும் ஒரு மாதத்திற்கு பிறகு இது குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றார். தொற்று பரவலின் உச்சக்கட்டத்தில் சீனா ஊகானில் 30,000 மருத்துவ ஊழியர்களை பணியமர்த்தியதோடு 14 தற்காலிக மருத்துவமனைகளையும் அமைத்திருந்தது. சீனாவில் 3வது நாளாக புதிதாக யாருக்கும் கோவிட் 19 தொற்று ஏற்படவில்லை என்று அந்நாட்டு தேசிய சுகாதார ஆணையம் கூறியுள்ளது. மேலும் கோவிட் 19 தொற்றை கட்டுப்படுத்துவதில் ஊகான் ஒரு முன்னுதாரணமாக திகழ்வதாக உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது. எனவே உலகம் கோவிட் 19 தாக்கத்தின் உச்சத்தை தற்போது கண்டுவரும் போதிலும், இன்னும் சில நாட்களில் ஊகான் போன்றே தொற்றின் தாக்கத்திலிருந்து மற்ற உலக நாடுகள் வெளியேறும் என்ற நம்பிக்கையை ஊகான் நமக்கு வழங்கியுள்ளது என்றே கூறலாம். அமெரிக்காவில் ஜூன் மாதம் நடைபெறவிருந்த G7 உச்சி மாநாட்டை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரத்து செய்துள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள் நேரடியாக பங்கேற்பதற்கு பதிலாக காணொலி காட்சி மூலமாக கலந்துரையாடும் நிகழ்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் ஆகிய நாடுகள் பங்கேற்கும் G7 அமைப்பின் மாநாடு வரும் ஜூன் மாதம் அமெரிக்காவின் கேம்ப் டேவிடில் நடைபெறவிருந்தது. இலங்கையில் அடுத்த மாதம் 25 தேதியன்று நடைபெறுவதாக இருந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக அந்நாட்டு தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கோவிட் 19 தொற்றுநோய் காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட மனுதாக்கல் செய்தவர்கள் மறு தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தலில் வழக்கம்போல் பங்கேற்கலாம். சர்வதேச திரைப்பட அரங்கில் மிகவும் முக்கியமான திருவிழாவாக கருதப்படும் கான் திரைப்பட விழா கோவிட் 19 தாக்கம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 12 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறவிருந்த இவ்விழா ஜூன் அல்லது ஜூலை மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் சூஃபுல் மாகாணத்தில் ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு தாக்குதலில் 14 ராணுவத்தினரும் 10 காவல்துறையினரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் முகாமில் இருந்த 4 வீரர்கள் காணாமல் போயினர். இந்த நால்வரும் ராணுவத்திற்குள் ஊடுருவிய தாலிபான் ஆதரவாளர்கள் என்றும் இவர்கள் தப்பிச் சென்றதாகவும் நம்பப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் அமைதி நிலைநாட்டும் நோக்கத்தோடு அமெரிக்காவுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே கத்தார் தலைநகர் தோஹாவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்ட சில நாட்களுக்குள்ளாகவே இதுபோன்றதொரு தாக்குதல் நடைபெற்றது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. ஒப்பந்த அமலாக்கத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் தங்களது தாக்குதல்களை தாலிபான்கள் தீவிரப்படி வருகின்றனர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒப்பந்தத்தின்படி தாலிபான்கள் அடுத்த கட்டமாக ஆப்கான் அரசோடு பேச்சுவார்த்தைகள் நடத்த முன்வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் தாக்குதல்களில் ஈடுபடுவது இப்பகுதியில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒப்பந்தத்தை தாலிபான்கள் மீறி வரும் நிலையில் தற்பொழுது அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. சீனா தாம் பெரிதும் மதிக்கும் ஒரு நாடு என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிடம் தமக்கு நல்ல நட்பு இருப்பதாக கூறினார். சீன அதிபரும் அமெரிக்கா மீது நல்ல மதிப்பு கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். கோவிட் 19 தொற்று சீனாவில் உருவானதுதான் என்று தெரிவித்த ட்ரம்ப், இந்த தொற்று கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு சென்றது துரதிருஷ்டவசமானது என்று கூறினார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தம்மை ஜார்மன்னரோடு ஒப்பிடுவது சரியல்ல என்று கூறியுள்ளார். பேட்டி ஒன்றில் பேசிய அவர், தாம் ஒவ்வொரு நாளும் பணியாற்றி வருவதாகவும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டறிவதாகவும் கூறி, இதனால் தம்மை ஜார் என்று அழைப்பது முறையல்ல என்று கூறியுள்ளார். மக்கள் மட்டுமே அதிகாரத்தின் ஊற்றாக இருப்பதாக கூறிய புட்டின், அவர்களை புரிந்து கொள்வதையே மக்கள் விரும்புகிறார்கள் என்றும் கூறினார். வடகொரியா 2 குறுகிய தொலைவு ஏவுகணைகளை ஜப்பானை ஒட்டிய கடல் பகுதியிலிருந்து சோதனை நடத்தியுள்ளது. கிழக்கு கடல் பகுதியில் இந்த சோதனை வடக்கு பியாங்யாங் மாகாணத்திலிருந்து நடத்தப்பட்டதாகவும், அதனை ராணுவம் கண்காணித்ததாகவும் சியோலில் வடகொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் கோவிட் 19 வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வடகொரியா தொடர்ந்து அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.
ஈராக்கில் அதிபர் பர்ஹாம் சாலி புதிய பிரதமரை நியமித்துள்ளார். புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள அத்னான் அல் ஜுர்ஃபி அடுத்த 30 நாட்களுக்குள் புதிய அரசை அமைக்க வேண்டியிருக்கும். அந்நாடு சந்தித்து வரும் அரசியல் நெருக்கடியையும் நாடு தழுவிய கிளர்ச்சிகளையும் எதிர்கொள்வதற்கு நிலையான அரசு அமைக்க வேண்டியது அவசியமாகிறது. தமது அமைச்சகத்திற்கு ஜுர்ஃபி நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறுவாரேயானால் அடுத்த தேர்தல் நடைபெறும் வரை ஈராக் நாட்டின் அரசியல் களம் சற்றே நிலை பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜுர்ஃபியின் நியமனத்தை எதிர்த்துள்ள சில அரசியல் கட்சிகள் அவர் நியமிக்கப்படுவதற்கு முன்பு அதிபர் தங்களோடு ஆலோசனை நடத்தியிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். இஸ்ரேலில் ஒரு வருட காலத்திற்குள் 3 முறை பொது தேர்தல்கள் நடந்து முடிந்த பிறகும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் அந்நாடு தொடர்ந்து அரசியல் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் அந்நாட்டு அதிபரின் ரிவ்லின் ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ தளபதி பெனிகேன்ஸை கூட்டணி ஆட்சி அமைக்கும்படி மீண்டும் பணித்துள்ளார். இதையடுத்து பெனிகேன்ஸ் தற்போதைய பிரதமரும் லிக்குட் கட்சியின் தலைவருமான பெஞ்சமின் நெதன்யாகு நாட்டின் நலன் கருதி தன்னோடு இணைந்து அரசு அமைக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் நாடு 4வது தேர்தலை சந்திக்க கூடாது என்பதையும் அவர் வலியுறுத்தி கூறியுள்ளார். அதிபர் ரிப்ளின் கொடுத்துள்ள காலக்கெடுவின்படி அடுத்த 28 நாட்களுக்குள் புதிய அரசு அமைக்கப்பட வேண்டும் அல்லது நாடு ஒரு வருட காலத்திற்கு 4வது பொது தேர்தலை சந்திக்க நேரிடும். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு குடியரசுக் கட்சியின் சார்பாக நடத்தப்பட்ட வேட்பாளர் தேர்வில் புளோரிடா மற்றும் இலினோயிஸ் பகுதியில் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். அதேபோன்று முன்னாள் அமெரிக்க துணை அதிபர் ஜோ பைடன் ஜனநாயக கட்சி சார்பாக வேட்பாளர் தேர்தலில் புளோரிடா, இலினோயிஸ் மற்றும் எரிசோனாவில் வெற்றி பெற்றுள்ளார். மாலி நாட்டில் காவோ நகரத்தில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் 29 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இதுகுறித்து இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில ஆண்டுகளாக உள்நாட்டு கலவரத்தில் ஈடுபட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலூசிஸ்தானின் தேகரி அருகே உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் அங்கு பணியில் இருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் சுரங்க தொழிலில் ஈடுபடுவோருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு 12 காலமாக கூறப்பட்டு வருகிறது. IS பயங்கரவாத புதிய தலைவர் அமீத் முகமது அப்துல் ரஹ்மான் அல் மாப்ளியை தடை செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் அமெரிக்கா சேர்த்துள்ளது. வாஷிங்டனில் இதை தெரிவித்த அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, IS பயங்கரவாத அமைப்பின் முன்னாள் தலைவர் அபுபக்கர் அல் பாக்தாதி கடந்த அக்டோபர் மாதம் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சீனா மற்றும் நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மையமலை பகுதியில் நேபாளம் மற்றும் திபெத் ஒட்டிய பகுதிகளில் ரிக்டர் அளவில் 5.9 நிலநடுக்கம் உணரப்பட்டது. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக சீன நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திபெத்துக்கு அருகே உள்ள எவரஸ்ட் சிகரம் மற்றும் நேபாள் தலைநகர் காட்மாண்டுவிற்கு அருகே நிலநடுக்கம் உணரப்பட்டது. எனினும் உயிரிழப்பு மற்றும் பொருட்சேதம் பற்றிய தகவல்கள் ஏதும் இதுவரை வெளியாகவில்லை. இந்தோனேஷியாவின் பாலி தீவு அருகே கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 6.3 பதிவான இந்த நிலநடுக்கம் கடலுக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் துறை தெரிவித்தது. இந்த நிலநடுக்கத்தினால் கடலில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை எனவும் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முசோரி மாநிலத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்தனர். தாக்குதல் நடத்திய 31 வயது நபர் ரோமன் தான் ஓட்டி வந்த காரை பல்பொருள் அங்காடி ஒன்றின் மீது மோதி தாக்குதல் நடத்தியதோடு துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டார். இதில் காவல்துறை அதிகாரிகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தை அடுத்து தாக்குதல் நடத்திய ரோமன் சம்பவ இடத்திலேயே தற்கொலை செய்து கொண்டார். IS தீவிரவாத இயக்கத்துடன் இணைவதற்காக முயற்சி மேற்கொண்ட பாகிஸ்தான் மருத்துவர் ஒருவர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார். 28 வயதான மஹமூத் மசூத் என்ற இந்த மருத்துவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு விமானத்தில் வந்திறங்கி கப்பல் மூலம் சிரியாவுக்கு சென்று IS இயக்கத்தில் சேருவதற்கு உதவி கோரிய போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது.
ஜப்பான் நாட்டில் வரும் ஜூலை மாதம் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கவிருப்பதை ஒட்டி அந்நாட்டின் மியாக்கி நகரத்தில் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றவர்களான ஜப்பானை சேர்ந்த சவோரி ஒஷிடா மற்றும் சாட்டஹீரோ நொமோரு ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்தனர். முன்னதாக ஒலிம்பிக் ஜோதி சிறப்பு விமானம் மூலம் மியாக்கி நகருக்கு கொண்டுவரப்பட்டது. முன்னதாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான ஜோதி போட்டியை நடத்தும் ஜப்பான் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிரேக்க நாட்டின் ஏத்தன்ஸ் நகரில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த கொப்பரையில் ஜோதி ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஒலிம்பிக் ஜோதி ஜப்பானின் முன்னாள் நீச்சல் வீராங்கனையான இமோட்டோ நாக்கோவிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவிட் 19 காரணமாக இந்நிகழ்ச்சியில் பார்வையாளர்கள் எவரும் பங்கேற்கவில்லை. கோவிட் 19 காரணமாக ஒலிம்பிக் போட்டியை தள்ளி வைப்பது தொடர்பாக தற்போதைக்கு எதுவும் தெரிவிக்க இயலாது என்று சர்வதேச ஒலிம்பிக் சங்க தலைவர் தாமஸ் பேஷ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக அரங்கில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். இது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு உலக சுகாதார நிறுவனத்தின் ஆலோசனைப்படி முடிவு எடுக்கும் என்றார் அவர். இதற்கிடையே ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தால் பங்கு கொள்ளும் வீரர்களும் ஊழியர்களும் பணியாளர்களும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்களும் விமர்சனங்களும் வெளியாகி வருகின்றன. கோவிட் 19 காரணமாக ஒலிம்பிக் போட்டிகளை தள்ளி வைப்பதே சிறந்தது என்று இந்திய பேட்மிண்டன் பயிற்சியாளர் ஃபுலேலா கோபிசந்த் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய சூழலில் ஒவ்வொருவரின் உடல் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் மிகவும் முக்கியம் என்றார். ஜப்பான் ஒலிம்பிக் சங்கத்தின் துணைத் தலைவர் கோசோ டெசிமா கோவிட் 19 நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். பிப்ரவரி 28 முதல் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் தற்போது இந்த தொற்றின் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். உலக அளவில் மிகவும் பிரபலமான கால்பந்தாட்ட போட்டித் தொடர்களில் ஒன்றான இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அடுத்த மாதம் 30 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இப்போட்டி ஏப்ரல் 3 வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது மேலும் சில நாட்களுக்கு இத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 பாதிப்பு காரணமாக யூரோ 2020 கால்பந்தாட்ட தொடர் ஒரு வருட காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய கால்பந்தாட்ட நிர்வாக குழு அறிவித்துள்ளது. முன்னதாக இவ்வாண்டு ஜூன் 12 முதல் ஜூலை 12 வரை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த இப்போட்டிகள் அடுத்த ஆண்டு ஜூன் 11 முதல் ஜூலை 11 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 அச்சம் காரணமாக பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி செப்டம்பர் 3 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் மே 24 முதல் ஜூன் 7 வரை இப்போட்டிகள் நடைபெறுவதாக இருந்தது. தற்போது இப்போட்டி செப்டம்பர் 20 முதல் அக்டோபர் 4 வரை நடைபெறும். உலக அளவில் கோவிட் 19 தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் பிரேசில் நாட்டின் ரியோடோ ஜெனிரோவில் உள்ள இயேசுபிரானின் பிரம்மாண்டமான சிலையின் மீது பல்வேறு கண்டங்களின் உருவப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கோவிட் 19 தொற்று நோயை இம்மாதம் 11 உலக சுகாதார அமைப்பு உலகளாவிய தொற்று நோயாக அறிவித்ததை நினைவு கூறும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடனமும் பகுதியில் இன்று கதகளி பற்றிய சில தகவல்கள்.
இந்தியாவின் கேரள மாநிலத்தில் மிகவும் பிரபலமான ஒரு நடன வடிவமாக விளங்குகிறது கதகளி. ராமாயணம் மகாபாரதம் சார்ந்த கதைகளை களி அதாவது நடனம் மூலமாக வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவமாக உள்ளது கதகளி. இந்நடனத்திற்கான ஆடை ஆபரண அலங்காரங்களும் வர்ண பூச்சுக்களும் வித்தியாசமானவையாகும். கதை, காவியம், நாடகம், நடனம், இசை, ஒப்பனை என்று அனைத்தையும் ஒருங்கே மேடையில் அரங்கேற்றும் ஒரு பிரம்மாண்டமான கலை வடிவமாக உள்ளது கதகளி. தமது வேர்களை கொண்ட கதகளி நடனத்திற்கு தற்போதைய வடிவத்தை கொடுத்தவர் மகாகவி வள்ளத்தோள் நாராயண மேனன் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடியாட்டம், கிருஷ்ணனாட்டம் போன்ற கிராமிய வடிவங்களை தன்னகத்தே கொண்டு செண்டை, மத்தளம் போன்ற பல கிராமிய இசைக்கருவிகளின் பின்னணி இசையோடு அரங்கேற்றப்படுகிறது இந்திய பாரம்பரிய நடன வகைகளில் ஒன்றான கதகளி நடனம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.